வணக்கம், நான் டாக்டர் மைத்லி. நாளும் நலமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பெண்களுக்கு எந்த ஒரு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையுமே ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ரொம்ப சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கை மருந்து. பெண்களுக்கு தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் இந்த ஒரு உணவை சேர்த்துட்டே வரும்போது மாதவிடாய் சுழற்சி சீரான முறையில் இருக்கும். கிச்சனில் நம்ம அஞ்சரை பெட்டியில் எப்போவுமே இருக்கக்கூடிய பெருங்காயத்தூள். இந்த பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் மாதவிடாய் சுழற்சியில் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் எப்படி தடுக்கும்னா, ப்ரொஜஸ்டரான் அப்படின்ற ஒன்றத்தோட உற்பத்தியை எப்போவுமே சீரான முறையில் வைக்கும். இதனால் மாதவிடாய் பிளட் ஃப்ளோவை ரெகுலேட் பண்ணும். அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு இருந்தால் அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய தன்மை பெருங்காயத்தூளில் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உதிரப்போக்கு ரொம்ப கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணும். ஏன்னா பிளட் ஃப்ளோவை எப்போவுமே ரெகுலேட் பண்ணக்கூடிய தன்மை இந்த பெருங்காயத்தூளில் அளவுக்கு அதிகமான ஒரு ஊட்டச்சத்து இருக்குது. இந்த பெருங்காயத்தூள் கண்டிப்பாக பெண் குழந்தைகள் இருக்க வீட்டில் சமையல் பண்ணும்போது நீங்கள் ரசம், சாம்பார் இல்லை ஏதாவது ஒரு பருப்பு செய்கிறீங்க அப்படின்னா தால், இது எல்லாத்துலேயும் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்க்கணும். ஏன்னா பிசிஓடி அப்படின்ற ஒரு பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த பெருங்காயத்தூளில் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருக்குது. நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் மாதவிடாய் சுழற்சி நார்மலாக இருக்காது, ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டின்னு தள்ளி போகும். இந்த டிலே ஆகுது இல்லையா, இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மையும் இதில் நிறைய இருக்குது. மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய அடி வயிற்று வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, உடல் சோர்வு இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கும் பெருங்காயத்தூள். ரொம்ப அளவுக்கு அதிகமான உதிரப்போக்கு இருக்குது இல்லை மாதவிடாய் நேரத்தில் வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி இந்த பெருங்காயத்தூளை எப்படி எடுக்கணும்னு கேட்டால், ஒரு கிளாஸ் அளவு மோர் எடுத்துக்கோங்க. இந்த மோரில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளை நல்லா கலக்கி, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தய பொடி. வெந்தயத்தை நீங்களே வீட்டில் அரைத்து பொடி மாதிரி செய்து ஒரு சின்ன பாக்ஸில் வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தய பொடியும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஒரே ஒரு சித்திகை அளவு உப்புத்தூள். இதெல்லாம் சேர்த்து ஒரு கிளாஸ் அளவு இந்த மோரை தொடர்ந்து நீங்கள் மாதவிடாய் காலகட்டத்தில் 3-5 நாட்கள் கூட தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா மாதவிடாய் ரத்தப்போக்கு எப்போவுமே கட்டுப்பாட்டில் இருக்கும். அளவுக்கு அதிகமாக ஏற்படாமலும் தடுக்கும். கட்டி கட்டியாக வர உதிரப்போக்கை நார்மலாக கொண்டு வந்து செய்யக்கூடிய அந்த ஒரு தன்மை பெருங்காயத்தூளில் அளவுக்கும் அதிகமாக இருக்குது. இந்த பெருங்காயத்தூளை நம்ம அன்றாட உணவில் தொடர்ந்து சேர்த்துட்டே வர்றதால வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் கூட ஏற்படாமல் தடுக்க முடியும். எப்படின்னா இந்த பெருங்காயத்தூள் தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு இது ஆல்கலைன் குணம் கொண்டது அப்படின்றதால ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஏற்படாமல் தடுக்கும். வயிறு வலி, வயிறு உபுசம், செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சிலருக்கு எது சாப்பிட்டாலும் அஜீர்ண பிரச்சனைகள் ஏற்படும், புளிச்சேப்பம் வந்துட்டே இருக்கும் இல்லையா, இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் பெருங்காயத்தூளில் நிறையவே இருக்குது. இந்த பெருங்காயத்தூளை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சமையல் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல தொடர்ந்து சேர்த்துட்டே வரவங்களுக்கு ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், குடல் அழற்சி நோயெல்லாம் கூட ஏற்படாமல் தடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க, குடல் புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை 50% இதில் அதிகமாக இருக்குது. அதாவது 50% குடல் புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இது கம்மி பண்ணும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. புற்றுநோயை ஏற்படாமல் தடுக்கும், எந்த ஒரு புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கும் எப்படின்னா, பெருங்காயத்தூளில் ஃபெரோலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இயற்கையாகவே இருக்குது. இது கேன்சர் நோய் ஏற்படாமல் தடுக்கும். ஆன்டி கார்சினோமா பண்புகள் பெருங்காயத்தூளில் பார்த்திங்கன்னா அளவுக்கும் அதிகமான அளவில் இருக்குது. ஆன்டி வைரல் குணங்களும் இதில் இருக்குது. ஆன்டி வைரல் குணம் என்ன பண்ணுன்னா, அடிக்கடி வரக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் ஏற்படாமல் தடுக்கும். சளி, இருமல், காய்ச்சல், ஒரு சிலருக்கு சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் இல்லையா, இப்படி இருக்கிறவங்க உங்கள் அன்றாட உணவில் இந்த பெருங்காயத்தூளை சமையலில் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா மூச்சு விடுறதில் ஏற்படக்கூடிய சிரமத்தை நாளடைவில் குறைக்கும். ஒரு சிலருக்கு நெஞ்சு சளி அதிகமாக இருக்கும், இந்த ஃப்ளெம் எல்லாம் கரைத்து வெளியேற்றம் செய்யும். செஸ்ட் கன்ஜெஷனை கிளியர் பண்ணக்கூடிய தன்மையும் பெருங்காயத்தூளில் நிறையவே இருக்குது. சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, நுரையீரல் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்க பெருங்காயத்தூள் கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவு சமையல் பண்ணும்போது நீங்கள் சேர்க்கணும். இந்த பெருங்காயத்தூள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பாதிப்பெல்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஏன்னா இது நம்ம ரத்த அழுத்தத்தை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைக்கும். பொட்டாசியம் அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து பெருங்காயத்தில் நிறைய இருக்குது. இது கூடவே பொட்டாசியம் மட்டும் கிடையாது, கவுமரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட், இது ரெண்டுமே ஒன்றா இருக்கிறதால ரத்த அழுத்தம் விபியை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைக்கும். உயர் ரத்த அழுத்தம் இருந்தது அப்படின்னாலே அதுவே வந்து இதயம் சம்மந்தப்பட்ட பாதிப்பெல்லாம் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இது எப்போவுமே கட்டுப்பாட்டில் ரத்த அழுத்தத்தை வைக்கிறதால இதயம் சம்மந்தப்பட்ட பாதிப்பெல்லாமும் ஏற்படாமல் தடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் கரைத்து வெளியேற்றம் செய்யும். கொழுப்பு அதிகமாக சேருது, ரத்த குழாயில் கொழுப்பு அதிகமாக படிஞ்சிருக்கு அப்படின்னா அதுவும் இதயம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இந்த கொழுப்பையும் கரைத்து வெளியேற்றம் செய்யும். எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்போட அளவை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைக்கும். இதனால் இதயம் சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும். இதயம் மட்டும் கிடையாது, மூளை உறுப்பும் ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும், ஞாபக சக்தியை அதிகமாக்கும்,
நம்ம சமையல்ல சேர்க்கக்கூடிய ஒரு ரெண்டு இல்ல மூணு சிட்டிகை அளவு தான் பெருங்காயத்தூள். ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு. ஞாபக சக்தியை நல்லா அதிகமாக்கும். நம்ம சமையல்ல சேர்க்கக்கூடிய ஒரு சிட்டிகை ரெண்டு சிட்டிகை அளவு சேர்க்கிற அந்த பெருங்காயத்தூள்ல ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு. குறிப்பா பெண் குழந்தைகள் இருக்க வீட்டுல கண்டிப்பா அன்றாட உணவு சமைக்கும் போது தினமுமே ஒரு ரெண்டு இல்ல மூணு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் நம்ம உடலுக்கு போய் சேர்ற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு. மீண்டும் வேறொரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைத்திலி.